வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மீனாக இவ்வளோ பெரிய மீனாக நேரில் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் ஃபிஷ்ஷஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு. பா ஐஸ்லாம் போட்டு அதை வந்து சேஃப்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃபிஷ்ஷஸாக இன்றைக்கி தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா, பாமன் ஃபிஷ் மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு செய்கிறதுக்காக மீன்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீன் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மொத்த மீன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாமன் பிரிட்ஜுக்கு கீழே உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தோன்னா எக்கச்சக்க மீன்களை வந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து கீழே இறக்கி ஏலம் போட்டு சேல் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா எக்கச்சக்கமான போட்ஸ் இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க 5 மணிக்கு நீங்கள் வாங்க தம்பி அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7 மணி தான் வந்தோம். போய் எக்கச்சக்கமான மீன்கள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ கடையில் 5 மணிக்கு வந்துருந்தா எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருப்பாங்க. இங்கேனா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மீன் தூண்டியில் மாட்டுற மீனாண்ணா பார்த்தீங்கன்னா, இந்த மீன்லாம் தூண்டியில் மாட்டிருக்கான் மாட்டிருக்கான். இவர் நரம்பு வாழ்க்கையிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ மீனாக இவ்வளோ பெரிய மீனை நேரில் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே மீன் வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் ஃபிஷ்ஷஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு. தண்ணிகளை வச்சு குத்துச்சுனா என்ன ஆகுறது? செம்ம ஷார்ப்புங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருக்க மீன் வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்குது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்பெனியாக இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு வீடு மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனியோட குடவுனு கப்பலில் போய் போட்டில் போய் மீனை பிடிச்சிட்டு இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏலம் விட்டு ஃபுல்லாக மார்க்கெட்ஸு எல்லாத்துக்கும் அமைச்சு விட்றாங்க. இங்கே இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது ஃபுல்லாக ஒவ்வொரு கம்பெனி. இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாம் முட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஃபிஷஸ் இருக்குது, வெறும் 250 ரூபா தான் சொல்றாங்க. ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டு. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஐஸ்லாம் போட்டு அதை வந்து சேஃப்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மற்ற ஏரியாக்களுக்கு.
காட்டிடுறாங்க. என்னோட லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃபிஷ்ஷஸை இன்னைக்கு தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா, பாமன் ஃபிஷ் மார்க்கெட்டில். இந்த மீனோட வாயை பாருங்களேன், இந்த மாதிரியான திருசாக இருக்கு. இதுதான் அந்த நாக்கு மீனா. இங்க பாத்தீங்கன்னா இங்க உள்ளதெல்லாம் கம்பெனி கம்பெனியா இருக்கு பாத்தீங்களா. மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டோர் பண்ணிடுறாங்க அவங்க அவங்க குடோன்ல. அப்புறம் இங்க வச்சு ஏலாம் விட்டு சேல் பண்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள வந்து பொறி வைப்பாங்கள மீன்களுக்கு, உள்ளே இறை போட்டு உள்ளே இறக்கிடுவாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீன்களை கருவாடு செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மீன் கருவாடு செய்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு போயிட்டு வந்துட்டு வலையில் உள்ள மீன்கள்லாம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கருவாடு செய்கிறதுக்காக மீன்கள் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சாக்கு மாதிரி விரித்து அதில் மீன்கள் எல்லாம் கொட்டி காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறீங்களா, இதில் தான் மீன்கள் எல்லாம் காய வைக்கிறாங்க கருவாடு செய்கிறதுக்காக. அவரை பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வரிசையாக போட்டு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கரைக்கு வந்தோன்னே போட்டில் இருந்து வலை மீன் எல்லாத்தையும் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மொத்த மீன் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு ஏலம் விட்டுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.